வணக்கம், வந்தனம், ஸ்வாகத்தம். எல்லோரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இதுவரை அன்பில் அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இப்ப பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை முழுவதுமா பார்த்து பயன்பெறுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் தீமையிலும் நமக்கு நன்மை ஏற்படுத்தும் ஒரு கவசத்தை பற்றி தான் பார்க்க போறோம். கொரோனா குறைந்து விட்டது என்ன, முகக்கவசம் அணியாமல் அலட்சியமாக இருக்காதீர்கள். கொரோனா குறைந்து விட்டது என்று தான் சொல்லியிருக்கார்கள் தவிர முற்றிலும் அது நாம் விட்டு விலகி விட்டது என்று யாரும் சொல்லவில்லை. மேலும் இனிமேல் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வாங்க, முகக்கவசம் அணிவதால் நமக்கு என்ன நன்மை ஏற்படுகிறது என்று பார்ப்போம். கொரோனா கொள்ளி நோய் தாக்குதலிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கான முக்கிய கவசமாக விளங்குகிறது மாஸ்க். கோவிட் முதல் அலையின் போது மாஸ்க் அணிய தயங்கிய பலரும் இரண்டாம் அலை பிறகு காவல்துறையினர் கெடுபிடிக்கு பயந்து கொண்டாவது மாஸ்க் அணிந்து வெளியே செல்வதை பழக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றனர். தற்போது பொது இடங்களில் எல்லோரும் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் என்பது எழுதப்படாத விதியாகவே மாறிவிட்டது. எந்த ஒரு செயலையுமே கட்டாயப்படுத்தும் போது ஆரம்பத்தில் வெறுப்பாகத்தான் இருக்கும். அதுவே வலிமையாகிவிட்டால் வெறுப்பு கடமையாகிவிடும். முகக்கவசம் அணிவதால் கொரோனாவிலிருந்து மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி பல்வேறு வகையான நோய்களிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடிகிறது என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை, டெல்லி போன்ற நகரங்களில் வாகனங்கள் வெளியிடும் புகையால் காற்று மாசடைவது சர்வசாதாரணம். முகக்கவசம் அணிந்து செல்லும் போது காற்று மாசால் ஏற்படும் கடும் விளைவுகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பவர்களிடமிருந்து புகைப்பிடிக்காதவர்களுக்கு பரவும் நுரையீரல் பாதிப்பை மாஸ்க் அணிவதன் மூலம் எளிதாக தடுக்கலாம். சாதாரணமாக அனைவருக்கும் வரும் ஜலதோஷத்தால் பரவும் வைரஸ்களை தடுப்பதில் முகக்கவசம் முக்கிய பங்காற்றுகிறது. உலகிலேயே அதிக காச நோயாளிகளை கொண்ட நம் நாட்டில் ஆண்டுக்கு 7 கோடி பேர் காச நோயால் பாதிக்கப்படுகின்றனர். காச நோயாளிகளிடமிருந்து வெளியிடப்படும் டிபி பாக்ஸ்லி என்ற வைரஸ் நோயாளிகள் பொது இடங்களில் தும்பும் போதோ அல்லது எச்சில் துப்பும் போதோ வெளிப்படுகிறது. அதை சுவாசிக்கும் மற்றவர்களுக்கும் அந்த கிருமி எளிதில் தொற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. கவசம் அணிந்து வெளியே வருபவர்கள் இந்த கிருமி தாக்குதலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். இடங்களில் வெளிப்படும் நச்சு புகை, கார்பன், சிலிக்கா புகை மூலம் நுரையீரல் தொற்று சட்டென பற்றி கொள்ளும். தொடர்ந்து முகக்கவசம் அணியும் போது தொற்றுகளிலிருந்து ஓரளவுக்காவது தப்பித்துக் கொள்ள முடியும். எனவே கொரோனா இந்த உலகை விட்டு நிரந்தரமாக போய்விட்டாலும் தொடர்ந்து மாஸ்க் அணிவதன் மூலம் மேற்கூறிய தீமையிலிருந்து நம் சுவாச பாதையை காப்பாற்ற முடியும் என்கிறார்கள் மருத்துவர்கள். விஷயம்தானே, உடை அணிவது போல மாஸ்க் அணிவதையும் நாம் இயல்பாக்குவோம். சுவாச பாதையை தூய்மையாக வைத்துக் கொள்வோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அனைவரும் மறக்காம முகக்கவசம் அணிந்து வெளியே செல்வீங்கல்ல? இந்த வீடியோ பிடித்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.